சன்டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வணக்கம் தமிழா வழங்குவர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ் உடன் வழங்குவர் லிவர் சயின்ஸ் அண்ட் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை. இன்னைக்கு ஏப்ரல் 18 தேதி உலக பாரம்பரிய தினம். அதை பத்தி பேசுறதுக்கு சிறப்பான ஒரு கெஸ்ட் தான் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. இன்று ஏப்ரல் 18 உலக பாரம்பரியம் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. 1982 துனிசியாவில் நடைபெற்ற மாநாடு ஒன்றில் ஏப்ரல் 18 தேதி தேசிய சர்வதேச நினைவிடங்கள் தினமாக, அதாவது இன்டர்நேஷனல் டே ஆஃப் மானுமெண்ட்ஸ் அண்ட் சைட்ஸ் ஆக கொண்டாட பரிந்துரை செஞ்சாங்க. அடுத்த ஆண்டு யுனெஸ்கோ நிறுவனம் இதை அங்கீகரிச்சாங்க. அதிலிருந்து ஏப்ரல் 18 தேதி உலக பாரம்பரியம் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கண்டிப்பா, பாரம்பரியம் அப்படிங்கிறது நினைவிடங்கள்ல, கலாச்சார சின்னங்கள்ல, பழமை வாய்ந்த கட்டிடங்கள்ல மட்டும் கிடையாது. பாரம்பரியம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையோட, நம்ம கலாச்சாரத்தோட, நம்மளுடைய பண்டிகைகளோட பிணைந்தது அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் மட்டும் பாரம்பரியம் கிடையாது. அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய மருத்துவ முறைகளும் நம்மளுடைய பாரம்பரியம் தான். நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவ முறை அப்படின்னு சொன்னா அது சித்த மருத்துவ முறை தான். குறிப்பாக சொல்லணும்னா, பொன்னாங்கனி தின்னா மேனி பொண்ணாயிடும், ரசம் இல்லாத உணவு விஷம், இந்த மாதிரி பல பழமொழிகள் வந்து நம்ம பாரம்பரிய மருத்துவத்துடைய சிறப்பை சொல்லுது அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவர் பாரம்பரிய மருத்துவத்தின் பலன்களை பல துறைக்கு கொண்டு சென்றவர் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, சித்த மருத்துவம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இவர் பேசுகிறதை கேட்டாலே போதும், எல்லாருக்குமே சித்த மருத்துவம் பற்றி தெரிய வந்துடும் சொல்லிடலாம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் சித்த மருத்துவர் டாக்டர் கு சிவராமன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம். எஸ், வெண்மை ஆடையில் ரொம்ப வெண்மையாக வந்திருக்கீங்க. வெல்கம் டு அவர் ஷோ. நிறைய கேள்விகள் இன்றைக்கி நாங்கள் வந்து உங்கள்கிட்ட கேட்க போகிறோம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, சித்த மருத்துவம் தான் இந்தியாவிலேயே பழமையான ஒரு மருத்துவ முறை அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை, இதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். உலகம் மேலுக்கு வந்து நிறைய தொன்மையான மருத்துவ முறைகள் இருக்குது. நம்ம ஊரில் தமிழ் சமூகத்தினுடைய ஒரு வாழ்வியலோடு உள்ள ஒரு மருத்துவ முறை தான் சித்த மருத்துவம். எது முதல்ல வந்து சீன மருத்துவம் வந்ததா, இல்லைன்னா வந்து ஆயுர்வேதம் வந்ததா, இல்லைனா வந்து அரபு மருத்துவம் வந்ததாங்கிற கேள்வியெல்லாம் வந்து ரொம்ப, அது ஒரு வரலாற்று அகழ்வாராய்வெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதில்லை. இவை அத்தனையுமே ஒரு மரபு மருத்துவ முறைகள் தான், தொன்மையான மருத்துவ முறைகள் தான். சித்த மருத்துவம் நம் தமிழ் சமூகத்தினுடைய ஒரு மரபு சொத்து அப்படிங்கலாம். இது அவருடைய ஒரு புது மருத்துவ முறையாக அப்படி ஒரே நாளில் பிறந்தது விஷயம் கிடையாது. தமிழர்கள் அன்னைக்கு அந்த தமிழ் சமூகம் வந்து ஒரு நலவாழ்வு வாழணுங்கிறதுக்காக அவர்களோட வாழ்க்கை முறையில் பல தேடல்கள் இருந்தது. அந்த தேடல்களில் அவர்களுடைய அனுபவங்களை அடுத்த தலைமுறைக்கு கடத்துகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால், கிழக்கு ஆப்பிரிக்காவில் சேப்பியன்களாக இருந்து அப்படியே நடந்து வந்து ஆசியாக்குள் ஓடி வந்து இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல்கள் வந்து வரலாற்றாளர்கள் சொல்கிறாங்க. அப்படி கிழக்கார ஆப்பிரிக்காவிலேருந்து கணக்கு பண்ணி கீழடி வரைக்கும் வச்சு பார்த்தோன்னா, அந்த கீழடியில் இன்றைக்கி அகழ்வாராய்வில் எடுக்கக்கூடிய பொருட்களில் அதிலெல்லாம் ஒரு தமிழுக்கு முந்தைய பிராமி எழுத்து, வட்ட எழுத்தெல்லாம் இருக்குது அப்படின்னா, அன்றைக்கு இருந்த வாழ்ந்த சமூகத்தினுடைய ரொம்ப எளிய மனிதர்கள், அங்கே ஒரு கல்வெட்டு இருந்ததுன்னா ரொம்ப படித்த மக்கள் வந்து எழுதியிருக்காங்க, இல்லை ஒரு புலவர்கள் எழுதியிருக்காங்கன்னு சொல்லலாம். அங்கே இருக்க குயவன் பயன்படுத்திய ஒரு சின்ன மட்பாண்டத்தில், உழவு பெருமக்கள் பயன்படுத்திய ஒரு சிறு சிறு கலன்கள்லாம் எழுத்து இருக்குங்க. இப்போ அந்த ஒரு வெகுஜன சமூகம், நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய எல்லா துறையில் இருக்கக்கூடிய வெகுஜன சமூகத்திற்கு ஒரு கல்வி அறிவு இருந்திருக்கு. அந்த அறிவார்ந்த மக்கள் வாழ்ந்த நிலத்தில் அவர்கள் பெற்ற அனுபவங்களை தான் அடுத்த தலைமுறைக்கு அவங்க வந்து நலவாழ்வு விஷயங்களாக கடத்துகிறாங்க. அந்த தமிழ் சமூகத்தின் நலவாழ்வு சூத்திரங்கள் தான் படிப்படியாக காலந்தொட்டு அதுக்கப்புறம் அதுக்கு சித்த மருத்துவம் அப்படிங்கிற ஒரு வடிவம் வந்தது. முதல்ல அனுபவம், அதுக்கப்புறம் உலக புரிதலில் தத்துவங்கள், அப்புறம் அந்த அனுபவம் தத்துவங்களுக்குள் சொருகப்படுது, அப்புறம் அந்த தத்துவங்கள் சேர்ந்து ஒரு மருத்துவ முறையாக வந்து அப்புறம் அந்த மருத்துவ முறை நீண்டு வருது. இது வந்து தமிழ் சமூகம் கண்டறிந்த ஒரு அனுபவமும் தத்துவமும் சேர்ந்த ஒரு மருத்துவ முறைங்களாம். டாக்டர், உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரிய மருத்துவ முறை பல இருக்குது, அதில் நம்மளுடைய சித்த மருத்துவம் வந்து எந்த அளவுக்கு தனித்துவம் வாய்ந்ததுன்னு சொல்லுங்கள். பாரம்பரிய மருத்துவ முறையில் நம்ம மருத்துவ முறைக்கு என்ன தனித்துவம்னா, மற்ற மருத்துவங்களில் வெறுமன ஒரு அனுபவங்கள் மட்டும்தான். குவாண்டமாலான்னு ஒரு கண்ட்ரி இருக்குது, அந்த நாடை வந்து நீங்கள் வரைபடத்தில் தேடினீங்கன்னா ஒரு சின்னோண்டு ஒரு நிலக்கடலை சைஸில் இருக்கும். அந்த நாட்டுக்கு ஒரு மரபு மருத்துவம் இருக்குது, ஆப்பிரிக்காவில் மரபு மருத்துவம், அங்கெல்லாம் அனுபவங்கள் பதியப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே என்னென்னா, இந்த அனுபவங்களோட பல வாழ்வியல் கருத்துக்கள், தத்துவங்கள் எல்லாம் சொல்லி ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒரு மருத்துவ முறைகளாக சொல்லப்பட்டிருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து ரெண்டாவது, இங்கே உள்ள மருத்துவ முறைகள் எந்த நிலத்தில் இருக்கிறாங்க, எந்த காலத்தில்
அவங்க வசிச்சுட்டு இருக்கிறாங்க. உதாரணமாக மழை காலத்தில் என்ன சாப்பிடணும், வெயில் காலத்தில் என்ன சாப்பிடணும், மலையில் இருக்கிறவங்க என்ன சாப்பிடணும், ஒரு கடல் பரப்பில் இருக்கிறவங்க என்ன சாப்பிடணும், என்ன அவங்களுக்கு நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது வராமல் இருக்கிறவங்க மலையில் இருக்கிறவங்க எப்படி தன்னை பாதுகாத்து கொள்ளணும், காட்டில் வசிக்கக்கூடியவங்க எப்படி பாதுகாத்து கொள்ளணும்ட்டு ஒரு முழுமையான ஒரு வாழ்வியல் கொண்ட ஒரு மருத்துவ முறை தமிழ் மருத்துவ முறை. அப்படியான ஒரு மருத்துவ முறை பார்க்கும்போது இது உலகத்தின் பிற மருத்துவ முறைகளெல்லாம் விட ரொம்ப ஒரு முன்னேறிய சமூகம் சொன்ன விஷயமாக இதை நம்ம பார்க்க முடியுது. இதில் உணவு, வாழ்க்கை முறை, மனம், சுற்றுச்சூழல் வரைக்கும் பேசியிருக்காங்க. அப்போ பார்க்கும்போது இது வந்து ஒரு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு முழுமையான ஒரு மரபு மருத்துவ முறைன்னு நம்மளால சொல்ல முடியும். ஓகே சூப்பர் டாக்டர். டாக்டர், இப்போ அதே மாதிரி சித்த மருத்துவத்தில் நாடி பிடித்து பார்ப்பது ரொம்ப முக்கியமானது. நாடி பிடித்து பார்த்தா எந்த மாதிரி விஷயங்களா தெரிஞ்சுக்கலாம் டாக்டர்? எட்டு வகை தேர்வுகள் இருக்குது சித்த மருத்துவத்தில். இப்போ நம்ம நவீன மருத்துவம் அப்படின்னா ஒரு பிபி பார்க்குறோம், ஒரு தெர்மாமீட்டர் வச்சு டெம்பரேச்சர் பார்க்குறோம். அது மாதிரி அன்றைக்கு ஒரு நோயை அறிதலுக்கு தமிழ் மருத்துவத்தில் எட்டு முறை, நாடி, ஸ்பரிசம், நா, நிறம், மொழி, விழி, மலம், மூத்திரம், இந்த எட்டு வகையிலையும் பார்த்து தான் நோயை கண்டுபிடிப்பாங்க. அதில் ரொம்ப தலையானது நாடி. நாடி அப்படிங்கிறது நம்ம கையில் வந்து அவங்க பார்க்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க தமிழ் சினிமாலெல்லாம் பார்த்துட்டு உனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு இல்லை பிறகு அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடிய அளவில் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அந்த காலத்தில் நாடிங்கிறது உடலினுடைய இயக்கத்தை மிக நுட்பமாக கணிக்கக்கூடிய ஒரு ஆற்றல். அந்த நாடிங்கிறது அவருடைய உடலில் வழி அழல் ஐயம் அப்படின்னு சொல்லுவாங்க. மூன்று தோடங்கள், அதில் அதுவும் வாத பித்த கபம்னு சாதாரண வழக்கத்தில் சொல்லுவாங்க. அந்த வாத பித்த கபத்தினுடைய கூடுதலும் குறைவும் தான் நோய். இப்போ நாடியை பார்த்து இவருக்கு பித்தம் கூடியிருக்கா, கபம் குறைஞ்சிருக்கா, வாதம் கூடியிருக்கா அப்படிங்கிற முதல் நிலை அறிக்கை. இதை பார்த்தவொடனே தெரிஞ்சிடும். அதை தெரிஞ்சதுக்கப்புறம் மற்ற எல்லா விஷயங்களும், நிறம் எப்படி இருக்குது, எப்படி பேசுகிறாரு, மொழி எப்படி இருக்குது, அவருடைய கண்கள் எப்படி இருக்குது, விழி எப்படி இருக்குது, அவருடைய மலம், அவர் கழித்த மலம் எந்த நிறத்தில் இருக்குது, அப்புறம் அவர் சிறுநீர் கழிக்கும் போது அதில் என்ன எஞ்சல் இருக்குது, மூத்திரம், இப்படி ஒரு ஒரு விஷயத்தையும் அந்த மருத்துவன் எல்லாத்தையும் பார்த்து கடைசியாக ஒரு நோய்கணிப்புக்குள்ளே வருவாங்க. அந்த நோய்கணிப்பில் நாடி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம். அதுபடி தான் நாங்கள் வந்து நோயை பார்த்து, இப்போ வந்து இப்போ உள்ள நவீன சித்த மருத்துவர்கள் எல்லாம் நாடியை தலையாக பார்த்து கொண்டு நவீன அறிவியலாளர்கள் சொல்லக்கூடிய மற்ற என்னென்ன வகையில் கேட்கெட்ஸ் இருக்கு இல்லையா, மற்ற இன்வெஸ்டிகேட்டர் மெத்தடையும் பார்த்துட்டு, ஆனால் நோய் கணிப்பை உறுதி செய்வது நாடி பார்த்து தான். ஓகே டாக்டர். ஏன்னா அதே மாதிரி உணவு பழக்க வழக்கங்களில் நம்ம முன்னோர்கள் பின்பற்றிய மரபு பற்றி சொல்லுங்கள். அதே மாதிரி பருவநிலைக்கு ஏற்ற மாதிரி உணவு பழக்க வழக்கங்களில் அவங்க செய்த மாற்றங்கள் பற்றி சொல்லுங்கள் டாக்டர். இல்லை, அது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதாவது திரும்ப திரும்ப வியக்கிறதே எப்படி இருக்குன்னா, எப்படி இந்த புரிதல் வந்திருக்கோம் அன்னைக்கு அப்படின்ட்டு. உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே அப்படின்னு நம்ம தமிழ் சமூகம் சொல்லியிருக்கு. ரொம்ப உணவுக்கு நிறைய டெஃபினேஷன் இருக்குது. ஒரு கலோரி படி சொல்லலாம், இல்லை அதனுடைய மைக்ரோ மேக்ரோ நியூட்ரியன் படிலாம் இன்றைக்கி அறிவியல் சொல்கிறாங்க. ஆனால் அன்றைக்கி சிம்பிளாக உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே. ஒரு உணவு அப்படின்னா எந்த நிலம் எந்த நீரில் இருந்து எல்லா உணவுலேயும் அதனுடைய கூறு இருக்குது. அப்புறம் எந்த நிலத்தில் இருந்து நம்ம அதை பண்ணுறோம், என்ன நீரில் வச்சு பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு உணவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னு புரிஞ்சுருக்காங்க. அதிலிருந்து ஆரம்பிக்கிற விஷயம், ஒரு ஒரு திணை அன்னைக்கு வந்து நமக்கு குறிஞ்சி திணை, முல்லை திணை, நெய்தல் திணை, பாலை திணை, மருந்து திணைன்னு ஐந்து திணைகள் இருந்துச்சு. அந்த அஞ்சு திணைகள்லையும் ஒரு வித வாழ்வு இருந்தது. இப்போ மருத நிலம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே முழுக்க வந்து நெல் வயல் இருக்கும், அங்கே நெல் அரிசி இருக்கும், விதவிதமான அன்னைக்கு 160,000 வெரைட்டி நெல் அரிசி இருந்திருக்கு. அப்போ அங்கே இருக்கிறவங்க நெல்லை தான் வந்து சமைச்சு அவங்க சாப்பிட்டாங்க. அதே மலை வாழ் மக்கள்னு வச்சுக்கோங்க, மலையில் இருக்கிறவங்களுக்கு கிழங்குகளும் திணை அரிசியும் கிடச்சிது. அப்போ அவங்க மலை நிலத்தில் அங்கே கிடைக்கக்கூடிய பொருள், அப்புறம் அந்த வெப்ப தட்பவெப்பத்துக்கு அங்கே குளிர்ச்சி அதிகமாக இருக்கும் குளிர்காலத்தில். ஒரு குளிர்காலத்தில் நிலப்பரப்புக்கும் மலைப்பரப்புக்கும் வித்தியாசம் தெரியும். அப்போ மலைப்பரப்பில் இருக்கிறவங்களுக்கு அந்த குளிரை தாங்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் வேணும். உதாரணத்துக்கு சொல்லலாம், இந்த முன்பனி காலம் பின்பனி காலம்னு சொல்லுவோம், அந்த மார்ச் மைய தை அந்த நேரத்தில் அந்த முன்பனி பின்பனியில் கிழங்குகள் சாப்பிட்டா தான் நல்லது. அப்போ அதனால தான் மலையில் வந்து அன்றைக்கு வந்து நிறைய வள்ளிக்கிழங்குகள். இன்றைக்கி நமக்கு கிழங்குனாலே உருளைக்கிழங்கை தவிர பிறவேருக்கு வேறு ஒன்றும் தெரியாது, இல்லைன்னா சக்கரவள்ளி கிழங்கு தெரியும். ஆனால் அன்றைக்கி விதவிதமான வள்ளிக்கிழங்குகள் இருந்திருக்கு. இப்படி நிலம் சார்ந்து அவர்கள் அருகாமையில் கிடைக்கிறது ஒன்று, அப்புறம் தான் வசிக்கக்கூடிய நிலத்தின் தட்பவெப்பம் பொறுத்து அதுக்குரிய உணவு, இப்படின்னு ஒரு பெரிய புரிதல் இருந்திருக்கு. தண்ணி கூட சுனை நீர் அருந்தணுமா, அருவி நீர் அருந்தணுமா, ஆற்று நீர் அருந்தணுமா, குளம் குட்டையில் உள்ள நீரை அருந்த மாட்டாங்க.
தேங்கி கிடக்கக்கூடிய நீர் வந்து நமக்கு ஏதாவது கழுவுறதுக்கு விவசாயத்துக்கு பயன்படுத்திக்குவோம். ஆனால் அருந்தணும் அப்படின்னா அது ஆற்று ஓடணும், அந்த தண்ணி ஓடணும் அப்படிங்கிற புரிதல் அன்னைக்கு இருந்திருக்கு. ரொம்ப 1500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பாடல்களில் ஆற்று நீர் அருந்து, சுனை நீர் அருந்து, அருவி நீர் அருந்து, ஆனால் குளம் குட்டைக்கு வந்து பண்ணாதன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஹைஜீன் புரிதல், ஒரு அன்னைக்கு அந்த ஈக்கோ சிஸ்டம் தெரிந்த ஒரு நபர்களாக நம் முன்னோர்கள் இருந்திருக்காங்க. இப்படி வந்து ஒரு பழக்கம் இருக்குது. அதே மாதிரி உணவுகளில் சுவை அடிப்படையில் உணவை சொன்ன ஒரு துறை வந்து சித்த மருத்துவம். அது ரொம்ப ரொம்ப ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். எந்த உணவாக இருந்தாலும் 6 சுவைகள் அடங்குது. இந்த 6 சுவை உணவு தான் நம்ம உடலில், நான் முதல்ல சொன்னேன் அவங்க கேட்டப்ப நாடியில் நோய் பார்க்குறாங்கன்னு. இந்த நாடி சொல்கிற இந்த வாத பித்த கபம் அல்லது வலி அழல் ஐயங்கிற விஷயம் கூடுறதுக்கும் குறையிறதுக்கும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டினுடைய சுவை தான் காரணம். ரொம்ப முக்கியமாக ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இனிப்பு நிறைய சாப்பிட்றோம், இனிப்பு தசையை வளர்க்கும். இனிப்பு சாப்பிட சாப்பிட கபம் சேரும் நம்ம உடம்பில். இனிப்பு சாப்பிட்டா சளி பிடிக்கும். ரொம்ப சின்ன நம்ம வீட்டில் தாத்தா பாட்டிலாம் சொல்லுவாங்க, டே அவனுக்கு சளி பிடிச்சிருக்கு, அவனுக்கு போய் இனிப்பு கொடுத்துட்ருக்க, அவனுக்கு வந்து வாய்வு இருக்குது, சீரணம் சரியாக இல்லை, அவனுக்கு போய் உருளைக்கிழங்கு கொண்டு போய் கொடுக்குறீங்க, அவனுக்கு சரியாக ஒன்றுக்கு போகல, அவனுக்கு வந்து வாழைத்தண்டு கொடு, இப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து நம்ம தாத்தா பாட்டிக்கு இருந்துச்சு. ஆனால் நம்ம வீட்டு பிள்ளைங்க இன்றைக்கி சின்ன பிள்ளைகளுக்கு இல்லைங்க, ஐயோ அதில் ஃபைபர் இருக்குது, அதில் விட்டமின் சி இருக்குது, அந்த அளவுக்கு தான் தெரிஞ்சிருக்காங்க. ஆனால் அன்றைக்கு முந்தைய சமூகத்துக்கு ஒரு மிகப்பெரிய புரிதல் இது, இதை கொடுத்தது சித்த மருத்துவம் தான். நம்ம தாத்தா பாட்டி நம்மளுடைய மூதாதையர்கள் வந்து உணவை வந்து தேர்ந்தெடுத்து, இந்த பிள்ளை மெலிந்திருக்கு இதை கொடுக்கணும், இவர் ரொம்ப உடல் பருமனாக இருக்குது இது கொடுக்கணும், அவன் 2 நாளாக சரியாக டாய்லெட் போகல அவனுக்கு இந்த இதை கொடுக்கணும்னு பார்த்து கொடுத்தாங்கன்னா அவங்க 5 MBBS படிச்சுட்டு வரல. ஆனால் அந்த அனுபவம் அவங்களுக்கு யார் கொடுத்தார்கள் என்றால் இந்த மரபு மருத்துவங்கள், இந்த நீண்ட மரபு தான் இதை வந்து கொடுத்துருக்கு. ஸோ நம்மளுடைய மருத்துவ முறையில் தமிழ் மருத்துவமும் தமிழர் உணவும் வந்து வலியுறுத்தி சொல்கிற விஷயம், சிறு வயதிலிருந்தே 6 சுவையுள்ள உணவுகளை தேடி சாப்பிடுங்க. சூப்பர் சூப்பர் டாக்டர். டாக்டர், அதே மாதிரி இந்த பாரம்பரிய அரிசி ரகங்களை மீட்பதற்கு ரொம்பவே முயற்சி செஞ்சிட்ருக்காங்க. இது எந்த அளவுக்கு முக்கியம் டாக்டர்? ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு வந்து ஒன்று மரபுங்கிற ஒரு பெருமையை தாண்டி, மரபுங்கிறதுல ரொம்ப பெருமை இருக்குது, நம்ம எல்லாருக்குமே ஒரு பெருமை இருக்குது, அதை தாண்டி எவ்வளவு மிக முக்கியமான மருத்துவ குணங்கள், மிக முக்கியமான சூழலுக்கு இயல்பான குணங்கள். மரபு அரிசி ரகங்கள்லாம் எப்படி வந்துச்சு நல்லா யோசித்து பார்த்தோன்னா ஒரே நாளில் வரல. ஒரு ரகங்களும் ஒரு நிலப்பரப்புக்காக அதில் தன்னை தகவமைப்பித்துக் கொள்வதற்காக, கடலோரத்தில் இருக்கிறேன் அங்கே உப்பு தண்ணி தான் கிடைக்குது, அந்த உப்பு தண்ணிலையும் நான் நல்லா வளரணும் அப்படின்னு வளர்ந்த ஒரு ரகம். வெயில் ரொம்ப அடிக்குது, அந்த வெயிலையும் காற்று நிற்கணும், இங்கெல்லாம் தண்ணி ரொம்ப கட்ட முடியாது, அதுலேயும் காற்று நிற்கிற ஒரு ரகம். பல செடிகளோடு சேர்ந்து வளரணும், அதில் எண்ணெயை தகவமைத்து கொள்ளணும்ட்டு ஒரு ஈக்காலஜிக்கல் பேலன்ஸில், ஒரு என்விரான்மெண்டலில் ஒரு பகுத்துண்டு வளர்ந்த இனங்கள் தான் அத்தனை பாரம்பரிய அரிசி இனங்களும். அப்புறம் அந்த பாரம்பரிய அரிசி இனங்களை நம்ம கண்டறிந்த முன்னோர்கள் வந்து ஒரு அரிசி இனத்துக்கு ஒரு குணத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு மணிச்சம்பான ஒரு அரிசி இனம், நான் இப்போ எங்கள் சித்த மருத்துவத்தில் ரொம்ப கொண்டாடி பாடப்பட்ட ஒரு அரிசி, நல்ல நீரிழிவை போக்குங்கான், மெல்ல பசியளிக்கும் மணிச்சம்பா அப்படின்னாங்க. ஓ, நீரிழிவையே போக்குமா? அரிசினாலே சுகர் வரும்னு பயந்துட்டு இருக்கிற காலத்தில் அரிசியில் ஒரு இனம் வந்து நீரிழிவுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு அன்றைக்கி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அப்போ அது எப்படி இருக்குது? அதுக்கப்புறம் நடந்த ஆய்வுகள் எல்லாம் வந்து அதில் வந்து ஒரு லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்குது, அது சர்க்கரையை, அது அரிசி தான் கார்போஹைட்ரேட் தான், ஆனால் அது வேகமாக சர்க்கரையை உள்ளே விடாது அப்படின்னு அப்புறம் தெரிய வந்துச்சு. அது மாதிரி கருப்பு கலரில் இருக்கிற அரிசி, கருப்பு அரிசினாலே நம்ம வந்து ஒதுக்குறோம் அப்படி கிடையாது, கருப்பு அரிசி தான் இருக்கிறதுலே மிகச்சிறந்ததுன்னு இன்றைக்கி இருக்கக்கூடிய நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி இங்கே தஞ்சாவூரில் இருக்குது, அவங்க கண்டுபிடிக்கிறாங்க இருக்கிற கருப்பு கவுனி அரிசி வந்து இருக்கிறதுலே கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு அவர்கள் எழுதுகிறாங்க. அந்த கருப்பு அரிசியில் இருக்கக்கூடிய ஆந்தோசைனின்ஸ், அது பாலிஃபினால் அதில் இருக்குது, பழுப்படி ஒரு நிறம் சார்ந்து, ஒரு வடிவம் சார்ந்து, ஒரு இடத்துல இருக்கிற அரிசி. அதை பற்றி ஒரு தாய்ப்பால் கொடுக்குற பெண்ணுக்கு அவங்களுக்குன்னு ஒரு குள்ளக்காரன் ஒரு அரிசி, அவ ஒரு பருவமடைந்த பெண் அவங்க திருமணமாக போகிறாங்க அவங்களுக்கு வந்து குழி அடித்தான்னு சம்பா கொடுங்க, ஒரு உடல் மெலிந்து இருக்கிறான் நல்ல ஊட்டம் பெறலை ரொம்ப சின்ன பையனாக இருக்கான் அவனுக்கு மாப்பிள்ளை சம்பா. இப்படி ஒரு தேவைக்கேற்ற மாதிரி ஒரு அரிசி இனங்களை நோய்களுக்காக, அப்புறம் எந்த வயதில் இருக்காங்க, அப்போ வயதில் இருக்கவங்களுக்கு நல்ல நோய் கஞ்சியாக கொடுங்க, சின்ன பிள்ளையாக அவனுக்கு பச்சரிசியாக கொடுங்க. இப்படி அரிசி நெல் வளர்ந்ததுக்கு அப்புறம் அதில் வந்து யாருக்கு என்ன எந்த நிலத்தில் இருக்காங்க என்ன நோய்க்குன்னு 160,000 வெரைட்டியை வந்து நம்ம ஊரில் இருந்துருக்கு. நம்ம இன்றைக்கி வந்து கேட்டால் நிறைய பேர்ட்ட கேட்டால் பச்சரிசி புழுங்கரிசிம்பாங்க, இல்லைன்னா வந்து அதிகபட்சம் ஒரு 4 அரிசியை சொல்லுவாங்க. நாம் கண்டிப்பாக இந்த அரிசிகளை மீட்டெடுக்கணும்.
கண்டிப்பா டாக்டர். அண்ட் டாக்டர், அதே மாதிரி முன்னோர்கள் வந்து ரொம்ப ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய உணவு பழக்க முறையில வந்து சிறுதானியங்கள் அதிகமா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. சிறுதானியங்களுடைய முக்கியத்துவம் பத்தி சொல்லுங்க டாக்டர். ரொம்ப நெடுங்காலமா நம்ம வந்து அரிசிக்கு பெரிய இடம், தானியத்துக்கு சிறு தானியம்னு சின்னதாக்கிலாம் நம்ம இல்லை. அன்னாடம் சாப்பிட்டதில் நிறைய சிறுதானியங்கள் இருந்தது. சிறுதானியங்கள்ங்கிற விஷயம் வந்து ரொம்ப முக்கியமாக என்னென்னா அதிக நீர் தேவையில்லை அதுக்கு. அதை வந்து பயிரிடுவதுக்கு, ஒரு அரிசியை பயிரிடுவதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் தேவை கிடையாது. அதனால் மானாவாரி பயிராக, ஆற்றில் தண்ணீர் இல்லாத காலத்தில், மழை இல்லாத காலத்தில் அந்த நிலப்பரப்பில் வந்து ஒரு வளர்த்திட்ட பயிர் தான் சிறுதானியம். அந்த சிறுதானியம் வந்து அன்னாடம் பெருவாரியான மக்களுடைய உணவாக இருந்து, மலைவாழ் மக்கள் மலையை ஒட்டி இருக்கிறவங்கெல்லாம் திணையரிசியை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. மற்ற நிலப்பரப்பில் இருக்கிற நிறைய பேர் வரகரிசி, சாமையரிசி, குதிரைவாலி அது மாதிரி எடுத்துக்கொண்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி வந்த பல அறிவியல் அறிஞர்கள்லாம் நிறைய பேர் அதுக்கப்புறம் ஆய்ந்து ஆய்ந்து பார்த்தா, டேய் இதுதான்டா நல்லது உடலுக்கு, இந்த சிறுதானியங்கள் தான் நம்மளுடைய முன்னோர்கள் அத்தனை பேரையும் உடலுக்கு ஊட்டமாக வச்சுருக்கு. நீ அரிசி எடுத்தீங்கன்னா அதில் வெறும் கார்போஹைட்ரேட் நிறைய இருக்காது, தவிர வேறு ஒன்றும் கிடையாது. 75% அதுதான் இருக்குது. ஆனால் அதே சிறுதானியங்கள் எடுத்தால் அதுவும் கார்போஹைட்ரேட் தான். ஆனால் அங்கே என்ன விஷயம்னா கார்போஹைட்ரேட் மட்டும் இல்லை, அது கூட குட்டி குட்டியாக நிறைய மருத்துவ குணங்களுடைய பொருள் இருக்குது. இப்போது திணையரிசி எடுத்திங்கன்னா அது நல்ல பொன் வண்ணத்தில் இருக்கும். அந்த பொன் நிறத்துக்கு பின்னாடி அதில் பீட்டா கரோட்டீன்ஸ் அப்படின்னு ஒரு சத்து இருக்குது. நம்ம பிள்ளைகளுக்கெலாம் தெரியும் சி ஃபார் கேரட் அப்படின்னு படிக்கிறாங்க. ஸோ கேரட் கண்ணுக்கு நல்லது அப்படின்னு தெரியும். ஆனால் அந்த கேரட்டில் இருக்க கரோட்டினாய்டு மாதிரி இங்கே பீட்டா கரோட்டீன் இருக்குதுன்னு திணையரிசியில் இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியல. அது மாதிரி கம்பு எடுத்திங்கன்னா அதனுடைய பழுப்பு நிறத்துக்கு பின்னாடி அதில் இருக்க இரும்பு சத்து, அதே மாதிரி கேழ்வரகு அதில் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப கருஞ்செம்மையாக இருக்குது கேழ்வரகு. அதில் அகெயின் வந்து நிறையா பாலிஃபினால்ஸ், அதில் இருக்கக்கூடிய கால்சியம், அதில் இருக்கக்கூடிய அயன், இதெல்லாம் பார்த்து பார்த்து மலைத்து போனார்கள் உணவியலாளர்கள்லாம். இவ்வளோ இங்கே டாக்டர் கோபால்னு சமீபத்தில் 100 வயதில் அவர் இறந்து போனார். நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷனை உருவாக்கியவர் அவர் தான். முதல்ல அது நம்ம ஊரில் ஊட்டி பக்கம் இருந்துச்சு, இப்போ ஹைதராபாத்தில் அது ஒரு மிகப்பெரிய இன்ஸ்டியூட், உலகளாவில் பல ஆய்வுகளை சொல்லக்கூடிய இன்ஸ்டியூட். அதனுடைய தலைமை விஞ்ஞானி இருந்தவர் கோபால். அவர் தன்னுடைய ஒரு குட்டியூண்டு புத்தகம், அந்த புத்தகத்தில் சிறுதானியங்கள் என்னென்ன பயன் இருக்குது, ஏன்டா அதை விட்டுட்டீங்க அப்படின்னு அவர் எழுத ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் பல உலகமுக்கு முழுக்க இருக்கக்கூடிய பல அறிஞர்கள் உலகெல்லாமே, இங்கே மட்டும் இல்லை, அமெரிக்காவில் கீன்வான்னு ஒன்று இருக்குது, அதே மாதிரி லிட்டில் மில்லட்ஸ் நிறைய ஊர்களில் இருக்குது. இந்த மில்லட்டெல்லாம் வந்து அப்படியே வழக்கொழிந்து போயிருக்கதை பார்த்து இதில் அறிவியல் தன்மை உலகம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இன்றைக்கி ஒட்டுமொத்த உலகமும் வந்து இதை புரிந்து இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் தமிழ் சமூகத்தில் தான் இந்த இத்தனை சிறுதானியங்களை பற்றிய மிகப்பெரிய ஒரு வரலாற்று பதிவுகள் இருக்குது. அதாவது நம்ம ஒரு ரொம்ப மலைப்பான விஷயம் என்னென்னா எதையும் வந்து இதுதான் உயர்ந்ததுன்னு சொல்லாமல் அதை அழகாக பார்த்து காய்ப்பு ஓப்பு இல்லாமல் இதை இவர்கள் எடுத்துக்கொள்ளட்டும், இதை இவர்கள் எடுத்துக்கொள்ளட்டும், இந்த நோய்க்கு இது ஆகும் இது ஆகாதுன்னு ஒரு மிகப்பெரிய ஆவணம் வந்து நம்முடைய தமிழரினுடைய மரபு உணவுகள். சூப்பர் டாக்டர். அண்டு கோடை காலம் ஆரம்பித்தாச்சு, உங்கள் முகத்தில் கூட வெயில் வருதுன்னு சொல்லலாம். கோடைக்கால நோய்கள் பற்றி சொல்லுங்கள். சித்த மருத்துவம் மூலமாக கோடைக்கால நோய்கள் வராமல் இருக்க என்னெல்லாம் செய்யலாம் சொல்லுங்கள் டாக்டர். பொதுவாக கோடை அப்படின்னாலே அந்த காலத்தில் பேசின விஷயம் அம்மை, அம்மை வயிற்றுப்போக்கு, அப்புறம் சிறுநீர் எரிச்சல், சிறுநீரில் வந்து கல்கள் உருவாறுது, இதுதான் காமனாக உள்ளது. பொதுவாக அந்த உச்சம், அம்மை உச்சத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா நிறைய அந்த காலத்தில், இன்றைக்கி நிறைய நம்ம பல அம்மைகளை தடுப்பூசிகளை வச்சு நம்ம தடுத்துட்டோம். இன்றைக்கி வந்து அம்மை வரலை, வேறு வேறு புதுசாக வந்தால் கூட அம்மை வந்து பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு. ஆனாலும் இன்றைக்கும் வெயில் காலத்தில் குழந்தைகளுக்கு ரொம்ப சாதாரண மீசில்ஸ் வந்து சின்னம்மை வந்து நிறைய அம்மைகள் வந்து வரதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. அப்போ வராமல் நம்ம தடுத்துக்கணும். முதல்ல வரணும்னா நம்முடைய வாழ்க்கை முறையில் உடலை கொஞ்சம் குளிர்ப்பிக்கக்கூடிய சில விஷயங்களை செய்யணும். முதல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். தலைக்கு நல்லெண்ணெய் தேய்ச்சி வாரத்துக்கு ஒரு நாள் வந்து நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்கிறது, அந்த நல்லெண்ணெயை வாயில் விட்டு நல்லா கொப்பளிச்சு துப்புறது, இது வந்து வாரம் ஒரு முறையேனும் நம்ம செய்யணும். அந்த பழக்கம் வந்து மருத்துவ முறைகள்லேயே ரொம்ப முக்கியமாக சொல்கிறோம். அதாவது ஒரு உடலை, அந்த நான் சொன்னேன் வாத பித்த கபம் முதல்ல, அதை சீர்படுத்துவதற்கு கூட எண்ணெய் குளியலுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. எண்ணெய் குளியலுக்கு நல்லெண்ணெய் தான் பயன்படுத்தணும். தலைக்கு குளித்தது, வாரத்துக்கு ஒரு நாள் எண்ணெய் தேய்த்து குளித்தல், உணவில் வந்து நல்ல நீர் காய்கறிகளை கிடைக்கும். இயற்கையும் பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலத்தில் தான் நீர் காய்கறிகள் நிறைய விளைவிக்கும். இன்றைக்கி அறிவியல் உலகத்தில், அதுவும் வேளாண் அறிவியல் வளர்ந்த உலகத்தில், 365 நாளும் 300 எல்லா வகையும் விளையிற மாதிரி கொண்டு வந்து கொண்டிருக்கிறாங்க. அது வந்து ஒரு வகையில் தவறு. ஆனால் அந்த காலத்தில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் தான் வெள்ளரிக்காய் கிடைக்கும். நீங்கள் திருநெல்வேலி பக்கம், சாத்தூர் பக்கம் வண்டியில் போகிறாங்கன்னா
ஏப்ரல் மே ஜூனில் குட்டி குட்டியாக வெள்ளரிக்காய் வித்துருப்பாங்க. பஸ்ஸில் வந்து அப்படியே வந்து வெளியே வந்து விற்பாங்க, வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய்னு வித்துட்டு வருவாங்க. இன்றைக்கி எல்லா நேரமும் வெள்ளரிக்காய் எல்லா சாலையிலையும் கிடைக்குது. அந்த வெள்ளரிக்காய் வந்து வெயிலில் ரொம்ப ரொம்ப நல்லது. வெள்ளரியினுடைய விதையோடு இருக்கும். இன்றைக்கி பாதி வெள்ளரிக்காயில் சாட்டை மாதிரி வருது, அதில் விதையவே காணும். அது ஹைப்ரிடைஸ்டு வெரைட்டி. பழைய வெள்ளரியில் விதையோடு இருக்கும். அந்த வெள்ளரி சிறுநீரை நல்லா பெருக்கும். வெள்ளரி விதை வந்து ஆண்களுடைய ப்ராஸ்டேட் கிளாண்டுடைய என்லார்ஜ்மெண்ட்டை கூட குறைக்குதுன்னு இருக்கிறான். பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் லிக்வேரியல் டிஸ்சார்ஜஸ் வர்றது அதை குறைக்கும். அதே மாதிரி வெள்ளை பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய், நீர் பூசணி, இந்த தண்ணீர் பூசணி, வாட்டர்மெலான், இது எல்லாமே இந்த வெயில் காலத்தில் எல்லாரும் சாப்பிட வேண்டிய பழங்கள். பானாக்காரம்னு கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏப்ரல் மேலே எல்லா ஊர்லேயும் மாரியம்மன் திருவிழா, அம்மன் திருவிழா இருக்கு, அங்கே வந்து குடிக்கிறதுக்கு பானாக்காரம் கொடுப்பாங்க. அந்த பானாக்காரம் கொடுக்கறது வெயிலில் அந்த குடையை கொண்டாடக்கூடிய மக்களுக்கு சூடு பிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறது தான். புளிக்கரைசலில் நல்லா கருப்பட்டி போட்டு அந்த பானாக்காய் கொஞ்சம் போல் எலுமிச்சம்பழம் போட்டு புளிக்கரைசல் போட்டு அதில் இப்போல்லாம் கொஞ்சம் ஏலக்காய் தூள்லாம் போட்டு கொடுக்குறாங்க. அந்த பானாக்காரம் வந்து அவ்வளோ நீர்க்கடுப்புக்கு வந்து அவ்வளவு முக்கியமான ஒரு, யூரின் எரிச்சல் வருது, யூடிஐ வராமல் தடுக்கணும். இதை வந்து நல்ல சிறுநீர் கழித்தாலே யூடிஐ வராது, நல்ல சிறுநீர் கழிச்சிட்டுனாலே கற்கள் வருவதற்கான வாய்ப்புகள் குறையும். அதுக்கு இந்த மாதிரி இதை எடுத்துக்கணும். வெயில் காலத்தில் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை வச்சுட்டோன்னா இந்த நோய்கள்லேருந்துலாம் நம்ம தப்பிக்கலாம். டாக்டர், இப்போ குளிப்பது பற்றி சொன்னீங்க, இந்த எண்ணெய் தேய்த்து குளிப்பது எந்த அளவுக்கு அவசியமானது டாக்டர், அதில் உள்ள நன்மைகள் எல்லாமே சொல்லுங்கள். இல்லை, தலைக்கு எண்ணெய் வைக்கிறதையே வந்து ஒரு அவலட்சணமாகவும் இல்லைன்னா அநாகரிகமாகவும் வந்து ஒரு சித்திரம் உருவாச்சு இடையில. உண்மையிலேயே தலைக்கு எண்ணெய் வைக்கிறதுங்கிறது அழகுக்கான விஷயம் கிடையாது. தலைக்கு எண்ணெய் வைக்கிறது உடலை வந்து ஆரோக்கியமாக வைக்கிறதுக்குரிய, எண்ணெய் தேய்த்து தான் தலையை வாரியிருக்காங்க ஆணும் பெண்ணும். அன்றை ரொம்ப காலமாக நெய் வைத்து தேய்ச்சிருக்காங்க, எண்ணெய் வச்சு தேய்ச்சிருக்காங்க. சும்மா வந்து அதை கொண்டு போய் தலையில் தேய்க்கணுங்கிற எண்ணம் வந்திருக்காது. அதுக்கு பின்னாடி ஒரு ஒரு அந்த மரபுக்கு பின்னாடி அனுபவம் இருந்தால்தான் அது வர முடியும். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு மரபு இவ்வளவு நாளாக இருக்குது, இன்றைக்கு வரைக்கும் நம்ம ஒரு எண்ணெயை தலையில் தேய்ச்சிட்ருக்கோம்னா அதுக்கு ஒரு பயன் இல்லாமல் இருக்காது. எத்தனையோ பழக்க வழக்கங்கள் அனுபவங்கள் வந்து சில காலத்தில் காணாமல் போயிடும். காரணம் அது தேவையில்லை, வழக்கு இல்லை, இது இனிமேல் அதை பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம், அல்லது தவறு அப்படினாலும் அது அழிஞ்சிடும். எண்ணெய் இன்றைக்கும் வைக்கிறோன்னா அதுக்கு ஒரு அனுபவம் இருக்கிறதுனால. இந்த வெயில் காலங்களில் ரொம்ப முக்கியமானது எண்ணெய் குளியல். எண்ணெய் குளியல் அப்படினாலே, எண்ணெய் அப்படினாலே அது எள் நெய், எள்ளிலிருந்து எடுக்கிறது. நல்லெண்ணெய் தான் எண்ணெய், எள் நெய் அப்படிம்பாங்க. நல்லெண்ணெய்ங்கிற பேருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அது வெறுமனை எண்ணெய்ன்னு சொல்லலாம், எள்ளிலிருந்து வரக்கூடிய நெய். ஏன் நல்ல எண்ணெய்னாங்கன்னா அந்த ஒரு எண்ணெயை தான் நீங்கள் சமையலில் பொறிச்சு சாப்பிட்லாம், சீசனிங் பண்ணலாம், முளாப்பிடி மேலே ஊற்றி சாப்பிட்லாம், முட்டு வலினா தேய்ச்சிக்கலாம், தலைக்கு தேய்ச்சி குளிக்கலாம், அப்படி எல்லா வகையிலையும் பயன்பட எரிக்கலாம், விளக்கரிக்கலாம், எல்லாத்துக்கும் பயன்படுகிறதுனால தான் அது நல்லெண்ணெய்னாங்க. அந்த நல்லெண்ணெய் உடலுடைய சூடை குறைக்கிறதுல ரொம்ப முக்கியமானது, குளிர்ச்சியை உண்டாக்கும். ஸோ எண்ணெயை நம்ம வந்து சில பேர்லாம் இந்த தீபாவளிக்கு மட்டும் லைட்டாக ஒரு ட்ராப் வைக்கிறவங்கலாம் இருக்காங்க, அப்படி இல்லாமல் நல்ல சனி நீர் ஆடுன்னு சொன்னதே அதுதான். சனிக்கிழமை தலைக்கு நல்லா தேய்ச்சி எண்ணெயை தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் உடலெல்லாம் தேய்க்கணும், அட்லீஸ்ட் தலைக்கு மட்டுமாவது ஒரு அரை மணி நேரம் தேய்ச்சிட்டு சீகக்காயோ அது மாதிரி தலைக்கு அரப்பு போட்டு நல்லா குளிச்சுறது வந்து உடல் ஹீட்டை நல்லா குறைக்கும். கண்டிப்பாக இந்த தமிழ் சமூகம் பின்பற்ற வேண்டிய ஒரு பழக்கத்தில் ஒன்று எண்ணெய் குளிய. சூப்பர் டாக்டர். அண்ட் அதே மாதிரி கோடை காலத்தில் அதிகமாக வர்றது பார்த்திங்கன்னா வேர்க்குரு. வேர்க்குரு வராமல் இருக்க என்ன பண்ணலாம், வந்த பிறகு அதை எப்படி சரி செய்யலாம் சொல்லுங்கள் டாக்டர். வேர்க்குரு ஒரு சூட்டில் வரக்கூடியதான், உடல் சூடாகிறதுனால வரக்கூடிய சின்ன சின்ன எரப்ஷன்ஸ், நம்ம வேர்வை கோளங்களில் வரக்கூடிய எரப்ஷன்ஸ். இது வராமல் தடுக்கிறதுக்கு முதல்ல வந்து நல்ல உடலை குளிர்ப்பிக்கக்கூடிய பதநீர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த வெயில் காலத்தில் கிடைக்கும் அந்த பதநீர், தெள்ளு தெளிவுன்னெலாம் சொல்லுவாங்க, இப்போ விற்பாங்க நிறைய ரோட்டோரங்களில் விற்பாங்க, பனையிலேருந்து எடுத்து பதநீர். அந்த பதநீரை குடிச்சிட்டு அந்த நொங்குன்னு இருக்கு இல்லையா, அந்த நொங்கை வந்து அந்த வேர்க்கூறு மேலே தேய்ச்சாலே வேர்க்கூறு போயிடும். இப்போல்லாம் வந்து சந்தனத்தை அரைச்சி போடுறாங்க, வேர்க்கூறுன்னு கூலிங்கான பவுடர்ஸ்லாம் போடுறாங்க. அந்த காலத்தில் ஒரு பதநீரை குடித்து நெத்தியில் வந்து அந்த நொங்கை எங்கே வேர்க்கூறுக்கோ முதுகிலையோ தேய்ச்சி விட்டுருவாங்க, அதை எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக ரொம்ப வேர்க்கூறு வரக்கூடிய உடல் வந்து பித்த உடலாக ரொம்ப சூட்டு உடைய உடலுக்கு தான் நிறைய வரும். ஒரே வீட்டில் நாலு பிள்ளைங்க இருக்கிறதுல ஒரு பிள்ளைக்கு மட்டும் வேர்க்கூறு அள்ளி போடும். ஏன் இப்படி அள்ளி போடுதுன்னு பார்த்தா அந்த அந்த குழந்தை வந்து பிறப்பிலேருந்தே அதுக்கு வந்து ஒரு சூட்டு உடம்பாக இருக்கும். அப்போ அவங்க நல்ல வெள்ளை பூசணிக்காய் கூட்டு சாப்பாட்டில் வெள்ளை பூசணிக்காய் கூட்டு சாப்பிடணும், இளநீ குடிக்கணும், மோர் எடுத்துக்கொள்ளணும். மோர் வந்து கோடைக்காலத்தினுடைய மிக மிக முக்கியமான ஒரு பானம். ஆனால் நம்ம கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம் வந்து மோர். வெயில் காலத்தில் வேர்க்கூறு வராமல் இருக்கிறதுக்கும் நல்லா மோர் எடுத்துக்கொள்கிறது, இந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கிட்டால் போதும்.
அண்ட் டாக்டர், பழைய ஸ்டோரில் நிறைய சக்தி இருக்குதா சொல்லுவாங்க, நடுவில் கொஞ்சம் நாளாக அதை காணாமலே போயிடுச்சு. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்லலாம் பழைய சோறு வந்து மண்பானையோடு கொடுக்குறாங்க. இந்த பழைய சோறு நீர் ஆகாரம், அதோடய நன்மை பற்றி சொல்லுங்களேன். நம்ம ஒரு காலத்தில் வந்து உணவு பொருளை வீணாக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் பழைய சோறு பழக்கம் வந்திருக்கணும். ஏன்னா அதே சமூகத்தில் வந்து மூத்த நாள் சமைத்த கறி அமுதனினும் அருந்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு தேரனுடைய நோயணுகா விதியில் வரும். அப்போ முந்தின நாள் சமைச்ச ஒரு உணவை வந்து இவ்வளோ நல்லதாக இருந்தாலும் வேண்டான்னு சொன்ன இடத்துல தான் நீராகாரமும் வருது. அப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்த்தா, அதே இன்னொரு விஷயம், என்ன ஆனாலும் நம்ம உணவுப் பொருளை பழித்தல்ங்கிறது ஒரு மிகப்பெரிய தவறுன்னு நினச்சிருக்காங்க. அப்போது அன்னைக்கு இருந்த ஒரு அரிசி சோறை ஒரு மதியானம் சமைச்ச சோறில் மீந்துருச்சுன்னா தண்ணி ஊற்றி அதை பாதுகாக்கக்கூடிய வழி தெரிஞ்சிருக்கு. தண்ணி ஊற்றி வச்சுருந்துருக்காங்க, ஒரு மண் கலையத்தில் தண்ணி ஊற்றி வச்சோன்னா அது வந்து லேசாக புளிக்கும், அந்த புளிக்கிற விஷயம் உடலுக்கு நல்லது தாங்கிற புரிதல் வந்து அன்றைய சமூகத்துக்கு தெரிஞ்சு தான் நீராகாரம் வந்திருக்கு. அந்த நீராகாரங்கிறது வந்து எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, விவசாய குடி, விவசாய தொழிலாளிகள் இல்லை விவசாயி, இவங்க வந்து முந்தின நாள் சமைச்சு வச்சு காலையில் விடிகாலையில் சூரிய வெளிச்சம் வந்தவொடனே நிலத்துக்கு போயிடுவாங்க. போகும்போது முந்தின நாள் தண்ணி ஊற்றி வச்ச சோறை கயிட்டு நல்லா கரைச்சிட்டு ஒரு துளி உப்பை போட்டு மோர் ஊற்றிப்பாங்க. மோர் வந்து கொஞ்சம் போல் ஊற்றிப்பாங்க. ஊற்றி அதை குடித்து விட்டு அன்னைக்கு நல்ல உச்சி வெயில் வர்ற வரைக்கும் உழைப்பாங்க. இதுதான் பழக்கம். இன்றைக்கும் நீங்கள் நல்ல ஒரு டெல்டா மாவட்டத்தில் வேறு இந்த மாதிரி பழக்கம் உள்ள நம்ம கிராமிய மக்கள் இருக்காங்க. இதை வந்து ஒரு இப்போ சமீபத்தில் அந்த நீராகாரம் உடலுக்கு வலிமை கொடுக்கும், இந்த மாதிரி வலிமை இருக்கிறதுக்கு எடுத்துக்கலாங்கிற மட்டும்தான் நாங்கள்லாம் நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சமீபமாக ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி தான் அதிலே ஆராய்ச்சி செய்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த நீராகாரத்தில் குடலுக்கு நன்மை செய்யக்கூடிய பல நுண் உயிர்கள் இருக்குது, அதாவது ப்ரோபயாட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி உலகமே அதை நோக்கி ஆய்வு நிறைய செய்துட்டுருக்கு. ஏன்னா நம்மளுடைய ஒட்டுமொத்த மெட்டபாலிசத்துக்கு நாம் மட்டும் காரணம் கிடையாது, நம்ம குடலில் வி ஆர் ஹோஸ்டிங் லாட் ஆஃப் மைக்ரோப்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கான். உள்ள ஏகப்பட்ட நுண் உயிர்கள் நமக்காக வேலை செய்து கொண்டிருக்கு. அந்த நுண்ணுயிர்களுக்கு ஒரு இணையாக அதுக்கு ஊட்டம் குடிக்கக்கூடிய, அந்த குடலுக்கு வன்மை கொடுக்கக்கூடிய விஷயந்தான் நீராகாரம்னு கண்டுபிடிச்சாங்க. இந்த நீராகம் குடித்த உடனே அதில் லாக்டோபாசிலஸ், அதில் இருக்கக்கூடிய சால்மொனெல்லா, இந்த மைக்ரோப்லாம் உள்ளே போய் நம்ம குடலோட நுண்ணுயிரிகளோட நட்பு பாராட்டி நம்ம உடலுக்கு பல நன்மைகளை கொடுக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இரிட்டபிள் பவல் சின்ரோம், ஐபிடிம்பாங்க, இன்ஃப்ளமேட்ரி பவல் டிசீஸ், கிரான்ஸ் டிசீஸ், இதெல்லாம் வந்து குடல் சார்ந்த நோய்கள். இதில் வந்து இன்றைக்கும் மருத்துவ உலகம் திணறி கொண்டிருக்கு. அதுக்கு ஏதாவது எப்படியாவது சரி பண்ணுவதற்காக நிறைய மருந்துகளை பார்க்குறாங்க. அதுக்கு ஆய்வு செய்து கொண்டிருக்கிற மருத்துவ அறிஞர்கள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க, அதுக்கு ஒரு பக்கம் மருந்து சாப்பிடுங்க, ஆனால் அந்த நோயர்கள் தினம் சாப்பிடக்கூடிய உணவு இதுவாக இருக்கும் அப்படின்னு ஆய்ந்தறிந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் இது பிரபலமாக ஆரம்பிச்சது. உடல் சூடை குறைக்குது, ப்ரோபயாட்டிக்காக இருக்குது, எனர்ஜியும் கொடுக்குது. இவ்வளோ மூணு இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனல் ஃபுட்டு நீராகாரம் அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி அது பெரிய அளவில் பிரபலமாகி கொண்டிருக்கிறது. சூப்பர் டாக்டர். டாக்டர், இந்த நன்னாரி வேர், வெட்டி வேர், இந்த வேர்களுடைய மகத்துவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மனம் தரக்கூடிய, நன்னாரியோட ஸ்மெல் வந்து நீங்கள் கிட்ட நிற்க முடியாது, அவ்வளோ ஒரு நேச்சர் வந்து கொடுத்த ஒரு பொக்கிஷமான ஒரு மனம். அதே மாதிரி தான் வெட்டி வேர், இந்த ரெண்டுமே உடலை குளிர்ப்பிக்கக்கூடியதும் கூட. அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா, வெட்டி வேரை ஒரு சின்ன துணியில் முடிஞ்சு பாத்திரத்தில் போட்டு வச்சுருவாங்க. மண் பாத்திரத்தில், எங்கள் வீட்டிலாம் ஞாபகம் இருக்குது, மண்பானை வைக்கிற பழக்கம்லாம் இப்போ குறைஞ்சி போச்சு. வெயில் காலம் வந்தாலே பறனிலேருந்து மண்பானை இறக்கி ஒரு சின்ன மணலை போட்டு அது மேலே பானையை வச்சு தண்ணியை ஊற்றி எங்கள் அம்மா வந்து வெட்டி வேரை அப்படி கொடுத்து அதை துணியில் சுற்றி உள்ளே போட்டு தண்ணியை ஊற்றுறோம். அதெல்லாம் எங்களுக்கு அனுபவம் இருக்குது. அந்த ஏன் அந்த வெட்டி வேரை தண்ணிக்குள்ளே போட்டாங்க அப்படின்னா, அது குளிர்ச்சியாகும், அந்த தண்ணீர் வந்து தண்ணீர் தூய்மையாகவும் இருக்கும், தண்ணீருக்கு ஒரு சுவை கிடைக்கும். வெட்டிவேரனுடைய குணம் வந்து பாரதராஜ படத்தில் வெட்டிவேர் வாசம்னு பாடினாங்க, வாசம் உண்டு, ஆனால் அதை தாண்டி அது ஒரு மிகப்பெரிய அளவில் உடலை குளிர்ப்பிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ வெயில் காலத்தில் நம்ம பேசுகிறோம் இல்லையா, நீர் சுருக்கு, நீர் கடுப்பு, இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இது நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் நன்னாரி, நன்னாரியை வந்து மணப்பாகுவே பண்ணாங்க. ஒரிஜினல் நன்னாரியில் நீங்கள் அந்த கஷாயம் எடுத்து நன்னாரி வேற கஷாயம் போட்டு அந்த கஷாயத்தில் அந்த அந்த மனத்தோடு இருக்கக்கூடிய கஷாயத்தில் நல்ல குளிர்ந்த நீரை விட்டு அதில் ஒரு துளி எலுமிச்சம்பழம் அது போட்டு நம்ம அதில் வேணும்னா ஒரு துளி தேன், இன்னும் கொஞ்சம் இனிப்பு வேணும், அதில் போய் சர்க்கரையை போடக்கூடாது, தேனை விட்டு அந்த பானத்தை, நல்ல குளிர்ந்த பானத்தை, அந்த வெயில் நேரத்தில் இருந்தால் அதை விட ஒரு மிகச்சிறப்பான ஒரு குளிர்பானம் இருக்க முடியாது.
உலகத்தின் பிற ஃபிசி ட்ரிங்கெல்லாம் அடித்து சாப்பிடக்கூடிய விஷயம். ஏன்னா மற்ற ஃபிசி ட்ரிங்கெல்லாம் வாயுவை கலப்பி உடலை பாதிக்கக்கூடிய விஷயம். ஆனால் இந்த நன்னாரி பானம் வந்து உடலை குளிர்ப்பிச்சு உடலுடைய உள்ளுறுப்புகள்லாம் அந்த பித்தத்தினுடைய சூட்டுனால செயல் திறன் குறையாமல் இருக்கிறதுக்கு நன்னாரி உதவியும். டாக்டர், அதே மாதிரி கோடை காலத்தில் நிறைய பேருக்கு அதிகமாக ஒரு நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் அப்படின்னு சொல்லலாம். மலச்சிக்கலுக்கு சித்த மருத்துவத்தில் இருக்க தீர்வு என்னன்னு சொல்லுங்க டாக்டர். மலச்சிக்கல் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு உடனடியாக களையப்பட வேண்டிய நோய்களில் ஒன்று. அதை வந்து அப்படியே பரவாயில்ல அப்படின்னு வச்சுட்டே இருக்கக்கூடாது, வர்றப்போ போய்க்கலாங்கிற மாதிரியான விஷயம் கிடையாது. மலம் உள்ள தங்க தங்க அது பல நோய்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக மாறிடும். எளிய வழி என்ன சொல்கிறோம், முதல்ல நிறைய தண்ணி குடிக்கணும். தண்ணீர் நிறைய குடிக்கிறது, இரவு படுக்கும்போது நல்லா 2 கிளாஸ் வந்து வெது வெதுப்பான தண்ணி, காலையில் எழுந்து பல் துலக்கிறவுடனே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற ஒரு டம்ளர் தண்ணீர் குடிக்கிறது, இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் சின்ன குழந்தையாக இருந்தேன்னா காஞ்ச திராட்சை, அதை வந்து கிஸ்மிஸ் பழம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த காஞ்ச திராட்சையை நல்ல ஒரு 3-4 ஸ்பூன் போட்டு தண்ணீர் ஊற்றி கொஞ்ச நேரம் காலையில் போட்டு வச்சிட்டிங்கன்னா சாயந்தரத்தில் நல்லா பொதுமி போயிருக்கும். அதை நல்லா கையில் பிசைஞ்சு அதை சிறு குழந்தைகளுக்கு அதை கொடுத்தாலே மறுநாள் நல்ல மலம் கழியும். பிஞ்சு கடுக்காய்மாங்க, கடுக்காய் பிஞ்சு, கடுக்காயினுடைய பிஞ்சை வந்து விளக்கெண்ணெயில் லைட்டாக வதக்கி அதை பொடி பண்ணி வச்சுருப்போம். அந்த கடுக்காய் பிஞ்சு பொடியை அதை வந்து ஒரு அரை தேக்கரண்டி போல் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், அது வந்து மலம் நல்லா கழியிறதுக்கு உதவும். பெரியவங்களாக இருந்தாங்கன்னா நல்ல முதிர்ந்த கடுக்காயில், கடுக்காய்க்கு அகநஞ்சுன்னு பேர், கடுக்காயினுடைய விதையை அகநஞ்சுன்னா அதனோட உள்ளே இருக்கிற விதை, அந்த விதையை தூக்கிட்டு மேலே இருக்க தோடு மட்டும் பொடி பண்ணி வச்சுக்கணும். உண்மையிலே சொல்லப்போனால் 50 வயசுக்கு மேலே பெரியவங்க இருக்க எல்லார் வீடுகள்லையும் இருக்க வேண்டிய பொருள் வந்து கடுக்காய் பொடி. அதை வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வெந்நீரில் ராத்திரி படுக்கும்போது சாப்பிட்டோம்னா அது மலத்தை கழிய வைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். கடுக்காய்க்கு மட்டும்தான் 6 சுவையும் உள்ள ஒரு காய் வந்து கடுக்காய் மட்டும்தான். கடுக்காயும் தாயும் கருதியில் 1/2 கேள், கடுக்காய் தாயினும் மேலாம் அப்படின்னா என்ன கருத்து அப்படின்னா, அம்மா வந்து 6 சுவையுள்ள உணவை அதை சாப்பிடு இதை சாப்பிடு அப்படி இப்படின்னு கொடுத்து கொடுத்து சமயத்தில் குழந்தைக்கு நோய் கொண்டு வந்துடுவா, ஆனால் கடுக்காய் 6 சுவையும் கொடுத்து நோயை போக்கிடும், அப்போ தாயை விட இது பெட்டர்னு அன்றைக்கி ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு முக்கியமானது கடுக்காய், அது மலத்தை கழிப்பதில் ரொம்ப முக்கியம். இதை தாண்டி மலச்சிக்கல் ரொம்ப இருக்குது. இதெல்லாம் எளிய விஷயம், திரிபலா பொடி சாப்பிட்லாம், கடுக்காய் நெல்லிக்காய் தானிக்காய் போட்டு பவுடர் பண்ணுறது. இதை தாண்டி மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் மருத்துவ சித்த மருத்துவ மூலிகைகளில் நிலவாறை பொன்னாவாறைன்னு சொல்லக்கூடியது, சிவதைவேர், இது மாதிரி நிறைய மருந்துகள் இருக்குது, கடுக்காய் லேகியங்கள், இதெல்லாம் கொடுத்தோன்னா நல்ல மலம் வந்து எளிதாக ரெகுலராக கழியிறதுக்கு உதவியாக இருக்கும். அந்த காலத்தில் விளக்கெண்ணெய் கொடுப்பாங்க குழந்தைகளுக்கு வந்து பீரியாடிக்கலாக, ஒரு 3 மந்த்ஸ் ஒன்ஸு விளக்கெண்ணெய் கொடுப்பாங்க, அதுவும் ஒரு மிக முக்கியமான நல்ல பழக்கங்களில் ஒன்று, மலம் எளிதாக கழிவதற்குரிய விஷயம். வெயில் காலத்தில் எப்படி மலச்சிக்கல் சிலருக்கு வருதோ அது சரியாக தண்ணி குடிக்க மாட்டாங்க, வெளியே அலையிறவங்களுக்கு வருவாங்க. அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை பேதியாகும், வெயில் காலத்தில் கண்ணகண்ட தண்ணியை போய் குடிச்சிருவாங்க, எங்கேயாவது கிடைக்கிற தண்ணியை குடிக்கிறது, எதையாவது ஒன்று சாப்பிட்றது. அந்த பேதியை உருவாக்கக்கூடிய சில நுண்ணுயிரிகள் வந்து வெயில் காலத்தில் தான் தலைவிரிச்சாடும். ஸோ அப்போ அந்த அதையும் நம்ம கவனமாக வச்சுக்கணும். பேதி ஆகுது அப்படின்னா அதை உடனடியாக சரியாக்குவதற்கு, ஏன்னா மலச்சிக்கலை விட தீவிர விஷயம் பேதி. ரொம்ப பேதி ஆச்சுன்னா உடலில் டக்குன்னு நீர்த்துவம் குறையும், உடம்பில் இருக்க வேண்டிய உப்புக்கள் சத்துக்கள் குறையும். அதனால் அதையும் வந்து நம்ம சாதாரணமாக லேசாக பேதி ஆச்சுன்னா ஒரு ஓமக்கஷாயம் கொடுத்தா சரியாயிரும், கொஞ்சம் மோர் குடித்தா சரியாயிரும். ஊட்டத்துக்கு ஒரு 6 ரூட் கிழங்குன்னு சொல்லுவாங்க, கூகை நீர்ன்ட்டு, அந்த கூகை கிழங்கில் 6 ரூட் கிழங்கில் ஒரு கஞ்சி வச்சு கொடுத்தா சரியாக போயிடும். ஆனால் அதுவே வந்து ஒரு வேளை டைஃபாய்டு கிருமிகள் அது மாதிரி இருந்ததுன்னா அதுக்குன்னு உரிய சிகிச்சை எடுத்து அந்த டயரியாவை சரி பண்ணுறதும் ரொம்ப முக்கியம். டாக்டர், பழமையான பாரம்பரியமான சித்த மருத்துவத்தை உலகறிய பரப்ப நீங்கள் செய்து வரும் விஷயங்கள்லாம் என்னென்னு சொல்லுங்கள் டாக்டர். நிறைய பேர் செய்துட்டு வராங்க, நான் ஒருத்தர்னு இல்லை, நிறைய இன்றைக்கு இருக்கக்கூடிய சித்த மருத்துவ பட்டதாரிகள் கல்லூரியில் படிச்சுட்டு வர்றவங்க பல்வேறு ஆய்வுகளில் ஈடுபட்டு வராங்க. உதாரணமாக இப்போ சமீபத்தில் கோவிட் நோயில் ஒட்டுமொத்த உலகம் வந்து இருக்கும்போது கபசுர குடிநீர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பரவலாக எல்லாரும் பயன்படுத்தப்பட்டு வந்தோம். ஆனால் இந்த கடந்த 2 வருஷத்தில் கிட்டத்தட்ட 25 ஆய்வுகள் அதில் நடந்திருக்கு. ஒரு உலகம் முழுக்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய இண்டெக்ஸ்டு ஜேர்னல்ஸ் அப்படிம்பாங்க, பப்மெட்டில் இண்டெக்ஸ்டு ஜேர்னல்ஸுங்கிறது, அதில் 4 மிக முக்கியமான ரேண்டமைஸ்டு கிளினிக்கல் ட்ரையல்பாங்க,
அது சித்த மருத்துவ கபசுர குடிநீரில் நடந்து உலக அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. இன்றைக்கு நாங்கள் இப்போ நான் இங்கிருந்து பேசுகிறேன்னா என்னுடைய மூத்த மரபு மருத்துவர்கள், பாரம்பரிய மருத்துவர்கள், அன்னைக்கு 1850 ரத்னநாயகர் சன்லேயும் எத்தனையோ ஒரு வெளிய அச்சு ஊடகங்களில் கோர்த்து கோர்த்து ஓலைச்சுவடிகளில் உள்ளதை புத்தகமாக்கி, அப்புறம் நாங்கள் கல்லூரிக்கு வந்தோடனே மூத்த ஆசிரியர்கள் அவற்றையெல்லாம் தொகுத்து நூலாக்கினதுனால தான் இன்றைக்கி நாங்கள் சித்த மருத்துவத்தை பேச முடியுது. அதே மாதிரி நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு இனி வரக்கூடிய ஆய்வாளர்களுக்கு நல்ல சித்த மருத்துவ ஆய்வு நூல்களை கொண்டு வரணும்னு தொடர்ந்து எழுதி கொண்டு வரோம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். அண்ட் April 18 உலக பாரம்பரிய தினமான இன்று சித்த மருத்துவம் குறித்து நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க. இந்த நேரத்தில் நேயர்களுக்கு நீங்கள் சொல்லும் டேக் ஹோம் மெசேஜ்னா என்ன டாக்டர்? ஒட்டுமொத்த உலகமும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இனி வரக்கூடிய காலங்கள் பேரிடர்களுக்கு நடுவில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய தேடலாகவும் இருக்குது. அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து இனிமேல் நலம் என்பது ஒற்றை நலம், ஒன் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் மட்டும் நல்லா இருக்கிறேன்னா என் உடம்பு நல்லா இருக்கணும், என்னோடய நுரையீரல் நல்லா இருக்கணும், என் ஹார்ட் நல்லா துடிக்கணும், என் கிட்னி நல்லா கழிவுப் பொருட்களை வெளியேற்றணும் மட்டும் இல்லை, அடுத்து என் மனம் நல்லா இருக்கணும், என் மூச்சு பயிற்சியெலாம் நல்லா இருக்கணும், எனக்கு வந்து ஒரு மன அழுத்தம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, நான் நலமாக இருக்கணும் அப்படின்னா என்னுடைய உடல், என்னுடைய உள்ளம் நலமாக இருப்பதோடு வெளியில் இருக்கிற பட்டாம்பூச்சி, கீழே இருக்கிற மண்புழு, கடலில் இருக்கக்கூடிய மீன், வானத்தில் இருக்கக்கூடிய பறவை அத்தனையும் நலமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி உலகம் முழுக்க ஒன் ஹெல்த் அப்படிங்கிற ஒரு கீழே வந்திருக்கு. நாம் அத்தனை பேரும் செய்ய வேண்டிய விஷயம் வந்து நாம் வாழக்கூடிய நிலத்தில் நம் சக மனிதர்களோடு நம் அத்தனை பல்லுயிர்களையும் ஓம்பி பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பி வாழ வேண்டும் என்பது தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒற்றை நலம் கண்டிப்பாக டாக்டர், நலமோடு இருப்போம் நாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்காக லிவிஸ்டான்ஸ்டன் காஃபி வழங்கும் ஒரு சிறிய அன்பளிப்பு உங்களுக்காக. நன்றி டாக்டர். நன்றி. இதே மாதிரி நாளை வணக்கம் தமிழர் நிகழ்ச்சியில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் இங்கிருந்து விடைபெறுவது ஸ்வேதா அண்ட் அசார். இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப் உடன் வழங்குவோர் லிவிஸ்டான்ஸ்டன் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை.